அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒருவரே தலைவி என்று கூறுவோ, அவரை என்று முதல்வர் என்று போற்றுவோ. கருணை வடிவமாக இதய தெய்வமாக நின்று ஆட்சி செய்யும் அன்னையை வணங்குவோ. ஒருவரே தலைவி என்று கூறுவோ, அவரை என்று முதல்வர் என்று போற்றுவோ. கருணை வடிவமாக இதய தெய்வமாக நின்று ஆட்சி செய்யும் அன்னையை வணங்குவோ. ஒருவரே தலைவி என்று கூறுவோ, அவரை என்று முதல்வர் என்று போற்றுவோ. எதிரிகள் கொடுத்த இன்னல்கள் எத்தனை, அதனை எதிர்த்து நின்ற துணிவுதான் எத்தனை. எதிரிகள் கொடுத்த இன்னல்கள் எத்தனை, அதனை எதிர்த்து நின்ற துணிவுதான் எத்தனை. அந்த துணிவோடுதான் நேர்மை திறனோடுதான் அம்மாவின் நல்லாட்சி நடக்கின்றதே. ஒருவரே தலைவி என்று கூறுவோ, அவரை என்று முதல்வர் என்று போற்றுவோ. கருணை வடிவமாக இதய தெய்வமாக நின்று ஆட்சி செய்யும் அன்னையை வணங்குவோ. ஒருவரே தலைவி என்று கூறுவோ, அவரை என்று முதல்வர் என்று போற்றுவோ. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் அந்த தர்மம் தான் மறுபடியும் வெல்லும் என்ற. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் அந்த தர்மம் தான் மறுபடியும் வெல்லும் என்ற. பொன்மொழியை என்று உதிர்த்தாரம்மா, தர்மம் தான் மறுபடியும் வென்றதே என்று. ஒருவரே தலைவி என்று கூறுவோ, அவரை என்று முதல்வர் என்று போற்றுவோ. கருணை வடிவமாக இதய தெய்வமாக நின்று ஆட்சி செய்யும் அன்னையை வணங்குவோ. ஒருவரே தலைவி என்று கூறுவோ, அவரை என்று முதல்வர் என்று போற்றுவோ. கருணை வடிவமாக இதய தெய்வமாக நின்று ஆட்சி செய்யும் அன்னையை வணங்குவோ. ஒருவரே தலைவி என்று கூறுவோ, அவரை என்று முதல்வர் என்று போற்றுவோ. 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 அவரே என்றும் முதல்வர் என்று போற்றுவோம்.